சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக இளைஞர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதேபோல் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்தாண்டு இன்றுடன் நிறைவடைகிறது இதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் லட்சக்கணக்கில் திறன் மிகுந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் குறிப்பாக மருத்துவ சேவையில் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்றும் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இதற்கான பாதைகளை இளைஞர்களுக்கு நாம் வகுத்து வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் स्किल के प्रति आकर्षण जीने की ताकत देता है जीने का उत्साह देता है स्किल सिर्फ रोजी रोटी और पैसे कमाने का जरिया नहीं है जिंदगी में उमंग चाहिए उत्साह चाहिए जीने की जीत चाहिए तो स्किल हमारे ड्राइविंग फोर्स बनती है அறிவு என்பது வேறு திறன் என்பது வேறு என்று கூறிய பிரதமர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறிவுசார் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் ஒரு சைக்கிளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை புத்தகங்கள் வாயிலாகவும் காணொலிகள் வாயிலாகவும் படித்து தெரிந்து கொள்வது அறிவு என்றும் அதே சைக்கிளை ஓட்டிப் பழகுவது திறன் என்றும் அவர் எடுத்துரைத்தார் எனவேதான் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் திறனை கற்றறிதல் அதனை தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக் கொள்ளுதல் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை அவசியமான தாரக மந்திரம் என்று அவர் கூறினார் இதேபோல் தற்போதைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய திறனை பயன்படுத்தி சொந்த கிராமங்களை மறுசீரமைத்து வருவதாகவும் சில தொழிலாளர்கள் பள்ளிகளுக்கு வண்ணம்பூசி வருவதாகவும் அதேபோல் சிலர் புDIGE வடிவில் தங்களோட வீடுகளை அழகப்படுத்தி மறுசீரமைப்பு செய்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். से एक खास किट सेट के साथ गांव पहुंचे लोगों ने गांवों का कायाकल्प करना शुरू कर दिया है। कोई स्कूल को पेंट कर रहा है तो कोई डिजाइन के घर बनवा रहा है। छोटी बड़ी हर तरफ की ऐसी ही स्किल आत्मनिर्भर भारत की ही बहुत बड़ी शक्ति बनेगी मैं देश के युवाओं को वर्ल्ड यूथ स्किल डे पर एक बार फिर बहुत बहुत शुभकामनाएं देता हूं कितना ही पढ़े लिखे क्यों न हो कितनी ही डिग्रियां क्यों न हो फिर भी செய்திகளை தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்